ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோவை லவர்ஸ். லாஸ்ட் வீக் நடந்த நியூ லான்ச்சஸ், ஸ்பை ஷாட்ஸ், கலர் அப்டேட்ஸ், இன்னும் மோட்டர் சைக்கிள் ஃபீல்டில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாம் நியூஸ் ஷாட்ஸாக பார்க்கலாம். இதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்டிலேருந்து ரொம்ப பெரிய ஒரு லான்ச், ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ட்ரீட் அமைஞ்சது. இந்த முறை ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனை லான்ச் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக பைன் கிரீன், ஒரு கிராஃபிட் பிளாக், ஒரு சில்வர்னு மூணு டிஃப்ரெண்ட் கலரில் இந்த மாதிரி லான்ச் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பைன் கிரீன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. அடிஷ்னல் கலர்ஸ், ட்ரிப்பர் நேவிகேஷன், ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய கிரில்ல ஷார்டன் பண்ணி ஃப்ரண்டில் மூவ் பண்ணது. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2,05,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸ் தான். அடுத்தது நம்ம பார்க்கறது எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிளாசிக் 350யோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான். இது இந்த 2021 ரொம்ப நல்லா ரோட் டெஸ்ட்டில் நிறைய முறை நம்ம டெஸ்ட் மியூல்ஸில் பார்த்துருக்கோம். அது சம்மந்தமாக சில வீடியோஸும் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து திரும்பவும் இந்த கிளாசிக் 350 நம்மளோட கண்டுபிடிச்சு. ஸோ ரெண்டு மோட்டர் சைக்கிளில் ஒன்றா பார்க்க முடிஞ்சது. இந்த முறை சீட்ஸை பார்க்க கொஞ்சம் திக்கராகவும், இன்னொரு மோட்டர் சைக்கிள் கொஞ்சம் தின்னராகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆரஞ்சு கலரில் இண்டிகேட்டர், ஒரு ஒயிட் கலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இதை பார்க்கும்போது இதில் ரெண்டு வேரியண்ட்டாக இருக்கலாம், மேபி ஸ்டாண்டர்ட் அண்ட் கொஞ்சம் அப்கிரேடட் வேரியண்ட் அப்படின்னு இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு கிளாசிக் 350 லான்ச் பண்ணும்போது தான் தெரியும். இந்த முறை கிளாசிக் 350லையும் ட்ரிப்பர் நேவிகேஷன் இருக்கும். கிக்கர் டீடைல்ஸ் இன்னும் தெளிவாக தெரியல, பட் ஒரு நியூ டீகால்ஸை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ புதுசாக வரக்கூடிய கிளாசிக் 350 கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்க போகுது. அநேகமாக இந்த 350யோட லான்ச் ஏப்ரல் மாதம் 2021 அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் முன்ன பின்னா ஆகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கறது யமஹா அவங்களுடைய எஃப்ஜி சீரீஸ் ஆஃப் மோட்டர் சைக்கிளில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரீவேம் கொடுத்துருக்காங்க. இந்த முறை நிறைய நியூ ஃபீச்சர்ஸை கொடுத்து கொஞ்சம் ப்ரைஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை FZ-Fi, FZS-Fi ரெண்டு செட் ஆஃப் மோட்டர் சைக்கிளுக்குமே இதோட பாடியை வந்து லைட் வெயிட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி FZS-க்கு வந்து ஒரு நியூ மேட் ரெட் கலர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே ரெண்டு மோட்டர் சைக்கிள்களுக்கும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, சைட் ஸ்டாண்ட், என்ஜின் கீல் சுவிட்ச், அப்புறம் புதுசாக இப்போது அந்த FZS அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த லோகோவை, அந்த பிராண்ட் நேமிங்கை இந்த மாதிரி ஒரு 3D கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரால் வெயிட்டில் 137 கிலோவாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு 135 கிலோவாக வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால் இதோட பவர் டு வெயிட் ரேஷியோவில் ரொம்பவே எக்ஸலாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இதன் கூடவே இந்த மோட்டர் சைக்கிள்களுக்கு 2-step சிங்கிள் சீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இதன் மூலயமா உங்களுக்கு ஆன்சர் பேக், இலாக், ஹசார்ட், அப்புறம் முக்கியமாக இந்த முறை எக்ஸாஸ்டோட நோட்டை வந்து திரும்பவும் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து செலக்டட் மாடல்ஸில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போது யமஹா இதை FZ-Fi மோட்டர் சைக்கிள் எல்லாத்தையும் வந்து பொதுவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தான் நம்ம பார்க்குறது கிளாசிக் மோட்டர் சைக்கிளை பற்றி தான். ஜாவா மோட்டர் சைக்கிள்ஸ் திரும்பவும் அவங்களோட Jawa-42 ரேஞ்ச் ஆஃப் மோட்டர் சைக்கிளை ஒரு புது பொலிவோட வந்து திரும்பவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த முறை ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓரியன் ரெட், ஆல்ஸ்டார் பிளாக் அண்ட் சைரஸ் ஒயிட், இந்த 3 கலரை வந்து இப்போ புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த முறை இந்த குரோம் ஃபினிஷ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா இடத்தையுமே ஒரு பிளாக் டவுட் ரீஜன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபோக்ஸ், ஹெட்லைட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏரியா, சைடு எக்ஸாஸ்ட், புது அலாய் வீல்ஸ், அதுவும் பிளாக் கலரில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை ரொம்பவே நல்ல லெவலில் கொடுத்துருக்காங்க. இதன் கூடவே இந்த ஹெட்லைட்டுக்கு ஒரு எக்ஸ் ஷேப்பில் ஒரு கிரில் வருது. இது வண்டிக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹெட்லைட்டுக்கு ஒரு சின்ன விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பார் அண்ட் மிரர்ஸை கூட இந்த முறை ஸ்டாக்காகவே கொடுத்துருக்காங்க ஜாவா. மேலும் இந்த 300-400cc கேட்டகரியில் இருக்கக்கூடிய மோட்டர் சைக்கிள்களிலேயே லீன் ஆங்கிள் என்ஜின் இருக்கக்கூடிய பெருமை இந்த ஜாவா மோட்டர் சைக்கிளுக்கு வருது. பட் ஸ்டில் இதில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ராப்ளத்தை ஜாவா இன்னுமே வந்து பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இதன் கூடவே வந்து நல்ல ஒய்டான, ரொம்ப ஸ்ட்ராங்கரான சீட்டை கொடுத்துருக்கறதுனால லாங் ரைட்ஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2021 ஜாவா மோட்டர் சைக்கிள் இப்போ 184,000 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸ் தான். இது இதுக்கு முன்னாடி இருந்த மாடலை விட ஒரு 15,000 அதிகம். அடுத்ததாக நம்ம பார்க்கறக்கூடியது ராயல் என்ஃபீல்டுலேருந்து இன்னொரு வெளியீடு தான். ராயல் என்ஃபீல்டு 350cc ஹண்டர் மாடல் மோட்டர் சைக்கிளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அநேகமாக இப்போ நம்ம ரோட்டில் பார்க்கக்கூடிய இந்த மாடல்ஸ் தான் அடுத்து ஹண்டர்ன்ற நேம் பிளேட்டில் வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது இது சம்மந்தமாக நமக்கு சில நியூ இமேஜஸ் கிடச்சிருக்கு. இந்த ஹண்டர் மோட்டர் சைக்கிள் பார்க்கும்போது ஒரு ரெட்ரோ மாடல் மோட்டர் சைக்கிளுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த மோட்டர் சைக்கிளையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதன் கூடவே இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சென்டரில் ஸ்கொயராக ஒரு நியூ ரீடிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. இது இதுக்கு முன்னாடி மாடலில் இருக்கா அப்படின்றது ரொம்ப பெரிய டவுட் தான். ஹண்டர் 350 அநேகமாக லான்ச்சுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னாலுமே கூட கிளாசிக் 350 தான் முதல்ல லான்ச் ஆகும். இந்த கிளாசிக் 350 லான்ச் ஆகும்போது இதன் கூடவே ஹண்டர் 350 ரெடி பண்ணாங்கன்னா இது சேல்ஸில் அவங்களுக்கு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணலாம். அதனால் இதோட லான்ச் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளாகும்.
இதன் கூடவே அடுத்ததாக நம்ம பார்க்கறது இன்னொரு ஒரு ரெட்ரோ மாடல் மோட்டர் சைக்கிள் தான். இது வந்து ஹோண்டா வந்து ரிலீஸ் ஆக போகுது அநேகமா நாளைக்கு. இதோட லான்ச் பிளான் பற்றி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே இதை ஹோண்டா CB350 ஹைனஸ் ரேஞ்ச் ஆஃப் மோட்டர் சைக்கிள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ இதை ஹோண்டா அநேகமா ஒரு CB350RS அப்படின்ற நேமில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அவங்களோட கம்பெனி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணும்போது இந்த CB350RS அப்படின்ற நேம் தான் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இப்போ புதுசாக லான்ச் பண்ண போகிற மோட்டர் சைக்கிளுக்கு அநேகமா CB350RS அப்படின்ற நேமில் இந்த ரெட்ரோ மாடலில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கறது இந்தியன் மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சரான ஹீரோ மோட்டோ கப் தான். அவங்களுடைய இந்த ஸ்பிளெண்டர் ரேஞ்ச் ஆஃப் மோட்டர் சைக்கிளில் கிட்டத்தட்ட 100 million டூ வீலர்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு அந்த கம்பெனி ஃபீல் பண்ணதுனால ஒரு லிமிடெட் எடிஷன் மாதிரி ஒரு 100 million எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு கலர் மாதிரி இருக்குது, ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல நியூ டீகால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் கலர் பேஸில். க்ரோம் டச்சப்ஸை ரொம்ப மினிமலிஸ்டிக் ஆக்கி பிளாக் டவுட் யூனிட்ஸை நிறைய வந்து மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோக்ஸ், அலாய் வீல்ஸ், எக்ஸாஸ்ட் பைப்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து பிளாக்காக மாற்றிருக்காங்க. இதன் கூடவே இதோட சீட்டையும் ஒரு டியூல் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பிளாக் கலரில் ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரிச்சிங்கை கொடுத்து பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு மெக்கானிக்கல் சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அதே 97cc சிங்கிள் சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இருக்கக்கூடிய ப்ரைஸ் 61,000 ரூபாயிலிருந்து 65,000 ரூபாய் வரைக்கும் விற்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் நிறைய விஷயங்கள் மோட்டர் சைக்கிள் ஃபீல்டில் நடந்திருந்தாலும் ரொம்பவே சில முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருந்தோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு ஆட்டோமொபைல் லவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ க்ளப் சேனலில் இனி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.